வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய பரிகாரம் பலன்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியான நிறைய பொதுவான விஷயங்களை பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்வருட்ராஜபத்மகே பக்கரது உண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா வுவும் ஆதி யாயஷ ஓமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நிறைய பேர் வந்து உங்களுடைய ஜாதகத்தை சார் சார்கிட்ட காட்டி அதுல உள்ள யோகங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க எப்படி சார் கிட்ட உங்களோட ஜாதகத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட தொலைபேசி மூலயமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல உள்ள யோகங்களை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை முறை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் சர்க்கிட்ட நீங்கள் பேச முடியும் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா என் நேரம் நம்ம கையில் பணம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார் ஆசை ஆனால் அந்த பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியாது நிறைய பேர் என்னென்னமோ தொழில் பண்ணுவாங்க ஆனால் கையில் காசே நிற்க மாட்டேங்குது ஓவர் கடன்னா ஆகுது கடன் வாங்கி கடன் கட்டுற ஆட்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பணத்தை வந்து எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது சார் அந்த ஏதாவது ஒரு டிப்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு மந்த்ரா மாதிரி மேஜிக் போட்ட மாதிரி நம்ம கையில் வந்து பணம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி எங்களுக்கு சொல்லுங்க சார் பொதுவாகவே இந்த பணம் அப்படிங்கிறது வேணும் வேணும்னு எந்த மனம் எதிர்பார்க்குதோ அதுக்கு பணம் சேர்றதில்ல இந்த பணத்தை பற்றி லட்சியப்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த பணம்ங்கிறது வேண்டாம் வேண்டாங்க வந்து சேருது அப்படிங்கிறத எதார்த்தம் நம்ம சாதாரணமாகவே வந்து ஒரு பேருந்துக்காக காத்து நிற்கிறோம்னு வைங்களேன் நம்ம எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பேருந்து வராது ஆனால் இன்னொரு வகை எதிர்மறையாக இருக்கக்கூடிய பேருந்து நிறையா வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு வந்து பணம் சேருவதில் தடை ஏற்படுது தாமதம் ஏற்படுங்கிறது எதார்த்தம் இந்த பணத்தை பற்றி அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாமல் அளவான எதிர்பார்ப்பு தேவையான பணத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பணம் சேருது எது எப்படி இருந்தாலும் இப்போதை கஷ்ட காலத்துக்கு கரோனா காலத்திற்கு இப்போ இருக்க ஜீவனத்துக்கு கண்டிப்பாக பணம் பணம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ அந்த பணம் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழி எடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா பொதுவாக உழைப்பு அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா பிழைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் பிழைப்பு அப்படிங்கிறது நல்லா இருந்தது அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் சிறப்பு அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த மனுஷாளுக்கு மதிப்பு அப்படிங்கிறது சமூகத்தில் கிடைக்குது இது பொதுவான விஷயம் இதில் வந்து பணம் இருந்தால் தான் ஒருவர் நல்லவர் நீங்கள் நல்லவராக இருந்ததுன்னு வைங்களே ஒரு நல்லவரை நல்லவன் சொல்லுறதுக்கே கொஞ்சம் அவர்கிட்ட பணம் இருக்கணுங்க இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்கிறத உண்மை அந்த வகையில் அந்த பணம் சேர்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது எவ்வளவோ உழைப்பு இருக்குது எவ்வளவோ வழிபாடுகள் இருக்குது எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருக்குது எவ்வளவோ வேண்டுதல் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம நிகழ்ச்சியில் சுருக்கமாக நிறைய பேர் நேராக தான் கேட்குறாங்க சுருக்கமாக ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குதா சார் அந்த பரிகாரம் கூட எளிய வழியாக இருக்கணும் சுருக்கமாக இருக்கணும் எதிர்பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கக்கூடிய காசு எந்த பணம் எந்த சில்லரை உங்களுக்கு சேரும்னு நினைக்கிறீங்களோ அந்த சில்லறை உங்கள் கைக்கு வரும் பொழுது ஒரு நூறு ரூபாய் ஐநூறுரூவா கொடுத்து ஒரு பொருள் வாங்கும் பொழுது மீதி காசு வந்து ஒரு ஐம்பது நூறு கிடச்சதுன்னு வைங்களே அந்த ஐம்பது நூறில் ஒரு முப்பத்தி மூணு ரூபா வைங்க முப்பத்தி மூணு ரூபாய்க்கு முப்பது ரூபா வந்து பணமாக கொடுத்துடலாம் அந்த மூன்று ரூபா சில்லறையாக ஆகணும் அந்த மாதிரி சில்லறை காசு வருது பார்த்திங்களா உங்கள் கையில் வந்து எந்த பண தேவைக்காக ஒரு செலவு பண்றீங்களோ அந்த தேவைகள் பூர்த்தியாகுதோ அதில் மீதி பணம் வந்து உங்களுக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது காசாக வரும் பொழுது சில்லறை காயின்ஸாக வரக்கூடிய அந்த காயின்ஸை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க இந்த சில்லரை காயின்ஸை சேர்த்து வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்து இந்த சில்லரை காயின்ஸை எவ்வளவு சேருதோ அதாவது ஒரு வருஷத்துக்கோ அல்லது ஒரு மாதத்துக்கோ அல்லது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த சில்லறை காசை சேர்ந்ததுக்கப்புறம் அந்த சில்லரை காசை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மண் சொப்பில் மண் பானையில் போடலாம் அது மண் சொப்பில் போடலாம் உங்களுக்கு எது வசதியோ அந்த மண் எது வசதியோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்திங்க அந்த மாதிரி மண் சொப்பில் அல்லது மண் பானையில் போட்டு வச்சுட்டே வந்துட்டுருங்க உங்களுக்கு எப்போ திருப்பதி போக முடியுதோ இதற்காக திருப்பதி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுதே பணம் சேர்க்கணும்னு கேட்டிருக்கீங்க இருக்கிற சாமி எத்தனையோ சாமி கடங்கார சாமி இருக்குது இருக்குது அதே சமயத்தில் வந்து செல்வத்தை கொடுக்குற சாமி இருந்துகிட்டுருக்குது கல்யாணத்துக்கு சாமி இருக்குது தொல்லைகளில் இன்றைக்கி பிள்ளையார் இருந்துகிட்டுருக்குறாரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு குலதெய்வம் வந்துகிட்ருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு விதமான ஒரு அங்கீகாரம் அம்சங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பணக்கார சாமி அப்படின்னு திருப்பதி சாமி சொல்கிறோம் அப்போது அந்த பணக்கார சாமி திருப்பதி கோயிலுக்கு எல்லாம் பள்ள ஏழுமலையான் எம்பெருமான் திருப்பதி கோயிலுக்கு என்னைக்கு நீங்கள் போக முடியுதோ அன்னைக்கு எவ்வளவு காசு இந்த சில்லற காசு சேர்ந்துருக்குதோ அதை கொண்டு போய் அந்த திருப்பதியில் உண்டியல்ல போடணும் அப்படி உண்டியில் போகிறதுக்கு முன்னாடி திருப்பதி சாமியை தரிசனம் பண்ணிட்டு திருப்பதி கோயிலில் வளம் வரும்பொழுது சுற்றி வரும் பொழுது அந்த கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறோம் இல்லையா ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கேற்ப திருப்பதி பிரகாரத்தில் வந்து திருப்பதி சாமி ஏழுமலையான் சன்னதியில் அந்த கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு ரூபா காயின்ஸ் இல்லையா ஒரு ரூபா காயின்ஸாக இருக்கலாம் அஞ்சு ரூபா காயினா இருக்கலாம் பத்து ரூபா காயினா இருக்கலாம் அதில் ஒரு ரூபா காயின்ஸ் மட்டும் ஒன்று எடுத்து அந்த கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அந்த இடத்துல லாபம் அப்படின்னு எழுதுங்க எங்கள் திருப்பதி சன்னிதானத்தில் கீழே தரையில் வந்து லாபம் கையில் எழுதக்கூடாது இரண்டு அதை இரண்டு வரலாறு அதாவது பெரு வரலாலையும் ஆள்காட்டி வரலாழையும் சேர்ந்து பேனாவை இல்லையா அதே மாதிரி அந்த ஒரு ரூபா காயின்ஸை பிடிச்சி லாபம் எழுதலாம் அல்லது செல்வம் எழுதலாம் ரெண்டுமே எழுத தெரியாதவர்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடலாம் அல்லது பிள்ளையார் சொல்லியும் நான் போட மா எனக்கு போட வராது அப்படின்னா ஒரு ரைட் மார்க்கு அதாவது எது வந்தாலும் ரைட் இல்லையா அந்த மாதிரி ரைட் மார்க் மட்டும் எங்கே ஏழுமலையான் சன்னதியில் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அந்த தரையில் எந்த இடமா இருந்தாலும் இந்த ஒரு ரூபாய் கயன்சல் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உண்டியரில் மீதி இருக்கிற எல்லா காசுமே உண்டியில் போட்டு சாமி கும்பிட்டு கூப்பிட்டு வாங்க அந்த ஏழு எப்படி வந்து திட்டு திட்டாக கட்டு கட்டாக உண்டியில் பணம் சேருதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவாவது பணம் சேரக்கூடிய செல்வம் சேரக்கூடிய அந்த பணம் என்ற விஷயத்தை ஈர்க்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக அதே ஏழுமலைக்கு மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஏழுமலையான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இன்னொரு ஒரு விஷயமும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் மாதிரி பணம் சேரணும் இல்லை வந்து பணம் நம்ம கிட்ட தங்கி இருக்கணும் இருக்கிற பணம் செலவாகாம விரயமாகாம நம்ம கிட்ட தங்கி இருக்கணும் அப்படின்னா அது வந்து மரகத பச்சை துணியில வந்து போட்டு அதுல கூட வந்து ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு பாக்ஸில் வச்சா பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைங்களா பொய்ங்களா அதை பற்றி சொல்லுங்க சார் பொதுவாக ஏலக்காய் முந்திரி இதுவெல்லாம் வந்து மருத்துவ குணத்துக்கு சிறந்ததாக தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஏலக்காயில் பணம் மு முடிஞ்சு வச்சோம்னா பணம் சேருது அப்படின்னா ஏலக்காய் வியாபாரி எத்தனை பேர் தெரு தெருவாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க சரியான விலை கிடைக்கல அப்படின்னு கரோனாவில் ஏலக்காய் விற்க முடியல அப்படின்னு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து எமரால்டு கிரீன் என்று சொல்லக்கூடிய மரகத பச்சை கலரில் துணியில் வந்து நீங்கள் பணத்தை முடிஞ்சு வச்சால் பணம் வருது அப்படின்னா நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேருக்கு வீட்டில் வந்து பச்சை துணி கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கோம் ஏன் கடந்த காலங்களில் பச்சை கலரில் சேலை வாங்கி சகோதரி கொடுத்தா பணம் வரும்னு சொன்னாங்க கொடுத்த இடத்துல நிறைய பேர் சகோதரிகளோட சண்டை தான் வந்திருக்குதை வந்து பணம் வரலைங்கிறது தான் எதார்த்தம் அதனால் மரகத பச்சையில் வந்து நீங்கள் வந்து பணத்தை முடிஞ்சு வைக்கும் பொழுது பணம் வருதுங்கிறது கிடையாது மரகத பச்சை அப்படிங்கிறது வந்து புதன் பகவானுக்கு உண்டான ஒரு ரத்னமாக இருந்துகிட்டு புதன் பகவானுக்கு பிடித்த கலராக இருந்துகிட்டு அந்த கலர் இந்த மரகத பச்சை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உழை உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து மரகத பச்சை அந்த ரத்தினத்தை வந்து போட்டுக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் வெறுமை மரகத பச்சை ரத்தனத்தை மட்டும் மட்டும் போட்டுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பலன் வராது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து ஆதிபத்தியமாக இருந்துகிட்டு இருக்கணும் ஒரு விரலில் வந்து மரகதை பச்சை போட்டுக்கிட்டு நல்லது நடக்குங்கிற விஷயம் உண்மையாக இருந்தது அப்படின்னா பத்து விரலில் மோதிரம் போடுறதுக்கு இன்னும் சொல்ல போனால் இருபது விரலி கால் விரலுன்னு பத்து விரல் சேர்ந்து இருபது விரலில் மோதிரம் போடுறதுக்கு இருபது விரலில் பச்சை துணி கட்டுறதுக்கு இருபது பச்சை துணியில் வந்து இந்த மாதிரி பணத்தை வந்து கட்டி வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி அந்த அம்சம் இருந்தால் மட்டும்தான் அதற்கான தகுதி உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் அப்படி ஜாதகப்படி ஒரு கால் உங்களுக்கு அந்த அம்சம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஆண்டவனுடைய அனுகிரகம் தான் ஆன்மீகம் தான் பேசும் மரம் வச்சமே தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனசில் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு இருக்கும் பொழுது போனால் போகுதுன்னு பிச்சை போட்ட மாதிரி கடவுள் தான் உங்களுக்கு அந்த மாதிரியான அருகதையை கொடுக்குமே தவிர்த்து வெறுமனே பச்சை துணியோ எமரால்டு கிரீனோ அல்லது வேறு வகையான ஏலக்காயோ வசம்போ எந்த வகையிலும் வேலை செய்யாது இதுவெல்லாம் மருத்துவ குணத்துக்காக மட்டும்தான் ஒரு இடத்துல ஏலக்காய் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்யும் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகக்கூடிய அமைப்பு வேணும் இருந்துட்டு இருக்குது அதுக்காக பணம் வந்து கொட்டுன்னு சொல்ல முடியாது அப்படி பணம் கொட்டுறமா இருந்ததுன்னா இப்போ ஏலக்கா வியாபாரம் பண்ணுறவங்க மளிகை கடை வச்சிருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு வந்திருக்கணும் இல்லையா அந்த மாதிரி எடுக்க முடியாது அவரவருக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கதோ அதுதான் அடிப்படலாமல் நடக்குங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துட்டு நீங்கள் எத்தனை ஏலக்கா வாங்கி வச்சாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பணம் அப்படிங்கிற தகுதி இருக்குதோ அந்த செல்வங்கிற தகுதி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பணம் அல்லது செல்வம் சேரும்ங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்துட்டுருங்க என்ன செல்வம் சேர்ந்தாலும் இருக்கிற செல்வம் பத்தாமல் இருக்கணும் குறையாம இருக்கணும் வருகிற செல்வம் வருமானமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த உழைப்பு அதாவது உங்களுடைய தகுதி உயர உயர உங்களுக்கு பணிவும் இருக்கணும் உழைப்பும் அதிகமாக இருக்கணும் நம்ம எத்தனை கோடி இருந்தாலும் எத்தனை தலைமுறைக்கு சொத்து இருந்தாலும் உட்காந்தே சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு தலைமுறைக்கு கூட தாங்காது ஒரு மாதம் கூட தாங்காது பணம் அப்படிங்கிறது வருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வருமானம் அப்படிங்கிறது வந்து அந்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் அதனால் என் நான் நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லணும் இல்லைங்களா அதாவது ஆண்கள் அப்படிங்கிறது சும்மா சும்மாவே இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உழைப்பை வச்சுக்கிட்டு இருங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வருமானம் இல்லாமல் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வருமானம் சின்ன வருமானம் இருந்தாலே போதும் அது இருக்கிற செல்வத்தை பாதுகாப்போம் அதாவது வருமானம் வருது இந்த வருமானம் பத்தில் அப்படின்னு கவலைப்பட்டால் கூட இருக்கிற செல்வம் கரையாமல் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த அதாவது உடல் உழைப்புக்கு இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை செய்யும் பொழுதோ வியாபாரம் செய்யும் பொழுதோ ஒரு முயற்சி செய்யும் அதற்கான பலன் கிடைக்குது அப்படிங்கிறத உண்மை அதனால் எந்த ஒரு ஏழைக்காயும் எந்த ஒரு ஜாதிக்காயும் பணத்தையோ செல்வத்தையோ கொண்டு வர முடியாது இருக்கிற இடத்த சுத்தப்படுத்துறதுக்கு சாம்பார் அணி போடுறோம் இல்லையா இருக்கிற இடம் கோயிலில் வந்து அடுத்த கிருமி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு கற்பூரம் ஏற்றுறோம் இல்லையா விளக்க ஏற்றும் போது இருக்கிற இடம் கறிப்பிடிக்காமல் இருக்கிறது நல்லெண்ணெய் அப்படிங்கிறத விட பசு நெய் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும்தான் ஏலக்காய் மட்டுமே ஒருவருக்கு வந்து கோடீஸ்வரர் ஆகுது அப்படின்னா ஏலக்காய் வாங்குறதுக்கு எத்தனையோ பேர் ரெடி வந்துட்டு இருக்காங்க எந்த நேரத்தில் ஏலக்காய் வாங்க சொல்கிறோமோ அந்த நேரத்தில் வாங்குறதுக்கு நிறைய மக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க அதனால் அத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை கிடைக்கவும் முடியாது அப்படிங்கிற

ஒரு குடும்பத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமான வழிபாடு பண்ணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது பந்த வினையாக இருந்தாலும் வல் வினையாக இருந்தாலும் வரக்கூடிய வினையாக இருந்தாலும் எந்த வினையாக இருந்தாலும் கந்த பெருமான வழிபாடு பண்ணும் பொழுது அது அறவே ஒழியக்கூடிய அடிப்படையாக விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு கந்த பெருமானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது ஒருவருக்கு உடல் அழகு வேணுமா அல்லது திடகாத்திரமான திரேகம் வேணுமா தீர்க்கமான ஆயுள் வேணுமா அழகான புத்திர பாக்கியம் வேணுமா குடும்பத்தில் வந்து செல்வ செழிப்போடு சந்தோஷம் வேணுமா கணவன் மனைவி இடையே வசியம் அப்படிங்கிற அந்த அன்பு அந்த ஒரு ஒரு அபிமானம் அதே மாதிரி அந்யோன்யம் இதுவெல்ல வேணுமா இது அத்தனைக்கும் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது முன்னேற்றமான காலமாக இருந்துட்டு இருக்குது அதற்காக முருகப்பெருமானுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வ சன்னதியில் வந்து உண்டியில் போடும் பொழுது அந்த உண்டியில் ஒரு வருமானம் ஒன்று வந்துட்டு அது இருக்கிற மக்களை பொறுத்து பொதுவாகவே அதாவது மனசுக்கு பிடித்த அழகு என்ற சொல்லுக்கு ஒரு மறுபெயராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத விட

மட்டும் இல்லை நிறைய நடந்ததாகவே எனக்கு தெரிஞ்ச நம்ம நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு நட்பர்கிற சகோதரிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஆன்மீகத்துக்கு பணம் பணம் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் வலைதளங்களில் வந்து ஒவ்வொரு பரிகாரம் நாலு ஒன்றுக்கு வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க அதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு ஆனால் அதனால் பணம் வரதில்லை உங்கள் ஜாதகப்படி பணம் வரக்கூடிய யோகம் இருக்கும் பொழுது பணம் வருது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் அதாவது பணம் வருவதற்குன்னு பரிகாரம் எதுவும் கிடையாதுங்க ஏன்னா பணம் வருவதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் அதுக்குண்டான அமைப்பு இருந்துக்கணும் ஏலக்காய் அப்படிங்கிறது பாயஸ்துக்கு போகிறதுக்கு தான் பயன்படுமே தவிர்த்து பணம் வருவதற்கு பயன்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படை விஷயத்தை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் சாதாரண திருமண பந்தியில் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு பந்தி பரிமாறும் பொழுது பாயாசம் அல்லது கேசரி போட்டாலோ அதுல வந்து ஒரு சில பேருக்கு வந்து முந்திரி பருப்பு வந்து முந்திரி பருப்பு அப்படி போடுறது கிடையாது எல்லோருக்குமே ஒரு கேசரி எடுத்து வச்சு ஒரு ஸ்பூனில் முந்திரி பருப்பு வச்சு வர்ற மாதிரி நம்ம வந்து செயற்கையாக பண்றோம் அந்த காலத்தில் வந்து யதார்த்தமாக பரிமாறுகிற பாயாசத்தில் ஏன்னா நான் அஞ்சு வயசுல கல்யாணத்துக்கு போனா கூட அந்த கல்யாண வீட்டில் சாப்பிடும்போது இதையெல்லாம் கவனிச்சேன் ஜாதகம் அப்படிங்கிற பேரில் சாத்திரம் அப்படிங்கிற பேர்ல அவருக்கு மட்டும் பக்கத்தில் வந்து பாயாசம் நிறைய விழுகுது அவருக்கு மட்டும் ஏன் வந்து முந்திரி பருப்பு வருது நம்ம தேடி தேடி பார்க்குற பாயசத்துக்குள்ள முந்திரி பருப்பு கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் ஒரு ஆராய்ச்சி இருந்துட்டு இருக்குது அதாவது யாராருக்கு முந்திரி வருது அதாவது அவர் ஜாதகத்தில் வந்து சுக்கரம் நல்லா இருப்பார் சுக்கரம் நல்லா இருக்கிறவங்களுக்கு முந்திரி பருப்பு அதிகமாக கிடைக்கும் அந்த அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அதாவது இந்த சுக்கரபா நல்லா இருந்தது அப்படின்னாலோ உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுனாலோ நமக்கு போகிற இடமெல்லாம் வந்து சின்ன சின்ன நல்லது நடக்குது அப்படிங்கிறது தான் ஏன் சுக்கர பகவான் ஒருவருக்கு நல்லா இருந்து அவருக்கு அதே சுக்கர பகவான் மூலமாக இருபது வருஷம் டைம் சரியில்லை அப்படிங்கிற சுக்கர பகவான் நல்லா இருக்காரு ஆனால் வந்து அவருக்கு வேறு கிரகங்களுடைய பாதிப்பு தாக்கம் அதிகமாக இருக்கிறனால அவர் ராஜதண்டனை அணிவிப்பான்னு ஒரு ஜாதத்தில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அவர் இருபது வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறு வருஷம் செய்யாத தப்புக்கு வந்து ராஜதண்டனை சிறைவாசம் போக வேண்டியது வந்துருச்சு தகப்பனார் கேட்குறாரு நீங்கள் சுக்கரதன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் ராஜதண்டனைன்னு சொன்னீங்க எதை சார் எடுத்துக்கிறதுன்னு கேட்டார் ராஜதண்டனை அவருக்கு இருந்தால் கூட சிறை வாசலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சமையலுக்காக பத உதவி கிடைச்சி வேணுங்கிறத சாப்பிடக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் இருக்கக்கூடிய தகுதி கிடைச்சது எது இந்த சுக்கர் நல்லா இருக்கும் கேட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி தான் பணவரவு வரவு அதுக்கு தகுந்த மாதிரியான செல்வம் அதுக்கு தகுந்த மாதிரியா தான் திருமணம் அதற்கு தகுந்த மாதிரி புத்திர பாக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரியான உழைப்பு அதற்கு தகுந்த மாதிரியான பதவி அதுக்கு தகுந்த மாதிரியான உத்தியோகம் உத்தியோகத்திலே நிறைய பேர் வந்து மங்கா மங்கான்னு உழைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நல்ல பேர் கூட கிடைக்கிறதில்ல நல்ல பதவி கிடைக்கிறதில்ல இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அதனால தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து பரிகாரம் அப்படிங்கிற பேரில் மூட நம்பிக்கை கொடுக்காம ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு பார்க்கக்கூடிய உண்மையான விஷயத்த மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் சின்ன வயசில் வந்து ஒருவருக்கு வந்து நாக பாம்பு கடிச்சது அப்படின்னா அவர் உயிர் பிழைச்சிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து அதாவது கோடிஸ்வர யோகம் கோடி கோடியாக பணம் கிடைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் போட்டிருக்குது இன்றைக்கும் சொல்கிறேங்க யாராவது ஒருவர் வந்து நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய கொடிய நச்சுள்ள நாக பாம்பு தீண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மரணம்ங்கிறது தெரியும் இருந்தாலும் அதே மாரி அவர் தப்பிச்சு வந்தார் அப்படின்னா அவருக்கு கோடீஸ்வரர் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரம் சொல்லியிருக்குது இதை சின்ன வயசில் எருமை மேய்க்கும் பொழுது நான் படித்ததுனால நானும் போய் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து பாம்பு புத்தில் கையை வச்சு படுத்திருந்தேன் ஒன்று பாம்பு கடிக்கணும் அல்லது பாம்பு வந்து மேலே ஏறி போனாலே அவர் கோடீஸ்வரர் ஆகுவார் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் போட்டிருந்தது அதை வந்து நானும் பாம்புக்குள்ளே கையை வச்சு படுத்திருந்தேன் மத்தியானம் வரைக்கும் படுத்திருந்தேன் எப்பவுமே வந்து எருமை மேய்க்கும்போது கொஞ்சம் கம்பு கொடுப்பாங்க கொஞ்சம் கட்டி வெல்லம் கொடுப்பாங்க அதுதான் மத்தியானம் சாப்பாடு அதை கூட சாப்பிடாமல் கோடி சுராகலாம் பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் பாம்பு புத்தில் கையை வச்சு படுத்திருந்தேன் மணி ஒன்றாச்சு ரெண்டாச்சு மூணு மணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பாம்பு எந்திரிச்சி வெளியில் போயிடுச்சு பக்கத்தில் உட்காந்துருவாங்க அந்த அந்த கிணத்துல வந்து தண்ணி ஏறிக்கிறவர் சொன்னார் பாம்பு இந்த பொந்தில் ஏறி வெளியே போயிடுச்சு அப்படின்னாரு நம்ம கையை வச்ச பொந்தில் பாம்பு வரல எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வரும்னு உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக வரும் கட்டுக்கட்டாக பணம் வரும் திட்டத்திட்டாக பணம் வரும் பாயாசம் ஊற்றுனாலும் முந்திரி பொரு முந்திரி பொறுப்பு வரும் நீங்கள் கேட்குற ஏலக்காய் வரும் ஏலக்காய் வாங்கி நீங்கள் கட்டுக்கட்டாக வீட்டில் கட்டி வச்சால் கூட ஏலக்காய் நாளடைவில் புழு பூச்சியே வறுமை தவிர்த்து உங்களுக்கு பணம் வராதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மரியாதையோடும் அதே சமயத்தில் ஆன்மீகத்தோடும் அதே சமயத்தில் ஆறுதலோடும் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு ஜாதிக்காயும் எந்த ஒரு ஏலக்காயும் இல்லாத யோகத்தை இல்லாத செல்வத்தை இல்லாத பணத்தை கொண்டு வராது கொண்டு வர முடியாது ஆனால் ஆன்மீகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கொண்டு வர முடியும் உங்களுக்கு ஜாதகமே சரியில்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அடிப்படையோடு திட்டத்தோடு தெளிவோடு உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்கு இன்னைக்கு சொன்னதுக்காக நெஞ்சுக்கிணைய நேயர்களே பாயாசத்துக்கு ஏலக்காய் பயன்படும் பண வரவுக்கு ஏலக்காய் பயன்படாதுங்கிற விஷயத்தை யதார்த்தமாக எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதில் உங்களுக்கு பணம் எப்போ வரும் பண வர

நம்பர் என்ன நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் செவன் அடுத்த நம்பர் நைன் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்